விதையென்ற ஓர் ஒன்று ஒளிந்திருக்க ஒற்றை ஒற்றையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒற்றை என்னும் கற்றை ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். ஏன் அப்படின்னா, ஊரெல்லாம் வலை வீசி பொண்ணு தேர்னாலும் இந்த ஒற்றை நாடிக்காரங்களுக்கு பொண்ணு வராது. ஏன் அப்படின்னா, அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்டேஜில் பிறப்பாய் பிறப்பெடுத்து மக்களுக்காக உருவெடுத்து மக்களுக்காக மட்டுமே உழைக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை கடவுள் கொடுத்துப்பார். அப்போ அவங்க யாருன்னு கேட்டிங்கனாக்கா, ஸோ அப்போ ஆரம்பத்தில் அவங்களை தெரியாட்டாலும் போக போக குருமார்கள் அவங்களுக்கு கனெக்ட் பண்ணுவாங்க, சித்தர்கள் அவங்களை கனெக்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் போதிக்கப்படும், மக்களுக்கு சேவையாற்றுங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கும். இது ஒத்த நாடி உங்களுக்காக நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, இவர் வந்து மக்களுக்காக பிறந்தவங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, ஜாதகத்தில் தெளிவாக இன்னும் கொஞ்சம் லேட்டாக நடக்கும் இது, அது வரைக்கும் இவங்க ஒத்த நாடியாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து ரெட்டை நாடியாக மாறும். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். ஒற்றை நாடி இரட்டை நாடி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த ஒற்றை நாடினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் வாழ்க்கையில் பிறக்கிறான் என்றால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க, வாழ்க்கையில் குடும்பம், குட்டி, குழந்தைன்னு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இந்த ஒரு மனிதன் தனி மரம் தோப்பாகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒற்றை நாடி என்பது தனி மரம் தான். விதையென்ற ஓர் ஒன்று ஒளிந்திருக்க ஒற்றை ஒற்றையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒற்றை என்னும் கற்றையாகாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். ஏன் அப்படின்னா, ஊரெல்லாம் வலை வீசி பொண்ணு தேர்னாலும் இந்த ஒற்றை நாடிக்காரங்களுக்கு பொண்ணு வராது. ஏன் அப்படின்னா, இறைவன் மேலிருந்து ஒரு பிறப்பு பிறக்குனா ரெண்டு விதை தூக்கி போடுவாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண் பெண் அப்படி தூக்கி தான் பூலோகத்துக்குள்ளே போடுவாங்க. இந்த இரண்டு விதையும் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஆண் ஒரு பெண்ணுனாக்கா, ஒரு பாலக்கட்டில் ஒரு பருவம் முற்றி அவங்க வயதுக்கு வந்த பிறகு ஏதோ ஒரு ரூபத்தில் யார் ஒரு காரணமாக ரெண்டு பேர் சேர்ந்து நடக்கிறது தான் ஒரு கல்யாண கிரகணம். இந்த கல்யாண கிரகம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இதுதான் இரட்டை நாடி அவங்களுடைய பருவத்தில் வரும்போது இறைவனால் எங்கேயோ ஒரு ஆண் வந்து அமெரிக்காலையும் பெண் வந்து இந்தியாலையும் இருந்தாக்கா, இந்த ரெண்டு பேருக்கு தான் கனெக்ஷன் இருக்குது அப்படின்னாக்கா, அந்த ஆண்டவன் நினைத்தால் கூட அவர் ஏற்கனவே போட்டார் பார்த்தீங்களா, என்ற விதையை அவங்களே நினைச்சாலும் மாற்ற முடியாது. ஏனென்றால் அவர் ஏற்கனவே இன்பில்ட் மெமரி கார்டு மாதிரி எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணி பூலோகத்தில் போட்டிருப்பாங்க. இந்த விதையானது அங்கே முளைத்து முட்டி மோதி அப்படி திரும்பி யார் மூலியமாகவோ வந்து இரண்டு பேரும் சேர்வது இரட்டை நாடி. இந்த ஒத்தை நாடியை பற்றி ஏன் பேசுகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, எனக்கு ஊரெல்லாம் பொண்ணு தேடுறாங்க ஆனால் கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு வந்து தள்ளி பொண்ணு கிடைக்கும், அது அவங்களோட கர்ம பலனை பொறுத்து இருக்குது, இல்லைன்னா கிரக பலனை பொறுத்து இருக்குது. ஆனால் ஒற்றை நாடிங்கிறது வந்து எல்லாருக்கும் அப்படி அமைஞ்சிடாது, ரொம்ப ரேராக பார்த்தீங்கன்னா. பெரிய பெரிய ஞானிகள், யோகிகள், இந்த முனிவர்கள்னு சொல்கிறாங்களா, முனி என்றால் ஒன்றே ஒன்று தான். இந்த ஒரு ஒரு கட்டம் இருக்குது அப்படின்னா அதோட முனி இருக்குது பார்த்தீங்களா, ஏன் ஆரம்பம் அந்த முனி அப்படிங்கிறது தான். அப்போ முனி என்பது ஒன்றே ஒன்று தான் இருக்கும், ரெண்டு முனி இருக்காது இல்லையா. அதுமாரி முனி என்பது ஸ்டார்டிங் பாயிண்ட், அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ங்கிறது ஒன்றே ஒன்று தான் இருக்கும், அதுதான் ஒற்றை நாடி. அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்டேஜில் பிறப்பாய் பிறப்பெடுத்து மக்களுக்காக உருவெடுத்து மக்களுக்காக மட்டுமே உழைக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை கடவுள் கொடுத்துப்பார். அப்போ அவங்க யாருன்னு கேட்டிங்கனாக்கா, மிகப்பெரிய முனிவர்களாக இருப்பாங்க, இல்லைனா சித்தர்களாக இருப்பாங்க, இல்லைனா மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியில் இருப்பாங்க, லீடராக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கல்யாணம், காட்சி, குழந்தைகள்லாம் இருக்காது. ஏன்னா அவங்க ஒத்த நாடி, இதுக்கு பேர் தான் ஒத்த நாடி. என்னடா நம்ம ஒத்த நாடியாகவே தெரியலான்னு சொல்லுவாங்க ஊரில் அந்த காலத்துலலாம் அவங்களுக்கு. நானும் எங்கெங்கேயோ ஊரெல்லாம் தேடி பார்த்துட்டேன், உலகமே தேடி பார்த்துட்டேன், அவனுக்குன்னு ஒரு பொண்ணு இல்லையா, அந்த ஒத்த நாடி இருக்கிறவங்களுக்கு இருக்காது. மற்ற சுகதுக்கங்கள் எல்லாமே நடைபெற்றாலும் இந்த ஒற்றை நாடிங்கிறவங்களுக்கு திருமணம் என்பதே இருக்காது. அவங்க ஒரு ஸ்டேஜில் அவங்களா அவங்க அந்த சின்ன வயசில் இருக்கும் போது அந்த ஆசா பாசங்களோடு இருப்பாங்க. இந்த ஒத்தை நாடி இருக்கிறவங்க ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கலாக ஆன்மீகத்தில் ஈர்ப்பப்படுவாங்க, இல்லாட்டினா இந்த தனி குரு ஒரு குருமார்கள் வந்து அவங்களோட மெர்ஜாவாங்க, அவங்களோட மெர்ஜாகி அவங்களுடைய ஆன்மீக பயணம் தொடர்ந்து போய் உச்சநிலையில் நின்று தனியாக மட்டுமே இருந்து வாழ்க்கையை முடித்துக்கொள்வது தான் ஒற்றை நாடி. ஸோ அப்போ இரட்டை நாடி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கிரகத்தில் ஒரு ஜாதகத்தில் இரட்டை நாடியாக பிறந்த ஒருத்தங்க என்றைக்குமே குடும்பத்தை விட்டு, அதுக்கு தான் லௌதீக வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய சாமியார்கள் அப்படிம்பாங்க, சாமியார்கள் பார்த்திங்கனாக்கா அவங்களுடைய ஆன்மீகவாதிகள் தான் சாமியார்னு சொல்ல முடியும். அவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இன்றைக்கி ஒரு புத்தர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர்லாம் கல்யாண வாழ்க்கை அந்த வாழ்க்கையில் முடித்த பிறகு ஒரு ஸ்டேஜில் தான் வந்து என்ன பிரிஞ்சு ஞான மார்க்கத்துக்கு போகிறாங்க. அப்போது லௌதீக வாழ்க்கையில் போய் தான் அவங்க வந்து பிரிஞ்சிருப்பாங்க, அது வந்து இரண்டாவது முறை. ஒற்றை நாடி என்பது ஆரம்பத்தில் இருந்தே பார்த்திங்கனாக்கா அவங்க வந்து ஒரே ஒரு சிந்தனையோடு தான் இருப்பாங்க, சமுதாய நோக்கு, மக்கள் நோக்கம், மருத்துவம், அந்த ஆன்மீகம், இந்த மாதிரியே சொற்பொழிவு மக்களுக்கு நலன் தரும் வகையில் கடவுள் படைக்கப்பட்டது, கடவுளால் படைக்கப்பட்ட பிரமுகர்கள் அவங்களுக்கெல்லாம் ஒத்த நாடின்னு சொல்லுவாங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, தவம், தானத்தரும், அப்புறம் இயற்கையோடு கலந்துக்கிட்ட ஒரு வாழ்க்கை, இப்படி தான் அவங்களோட வாழ்க்கை இருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒற்றை நாடி அவங்களுக்கு அதுதான் வரும். ஸோ ஒத்த நாடி பையன்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒற்றை நாடின்னு சொல்லுவாங்க, இந்த ஒல்லியாக தேராமல் இருப்பாங்க பார்த்தீங்களா, குண்டா இல்லாமல் ஓரளவு ஒரு புபத்தாலும் நரம்பு மாதிரியாக இருப்பாங்களே, அவங்களையும் ஒத்த நாடிம்பாங்க. அந்த ஒத்த நாடி வேறு, இந்த ஒத்த நாடிங்கிறது வந்து
வாழ்க்கையில் பிறந்ததிலிருந்து கடைசி வரைக்கும் சிங்கிளாகவே இருந்து மக்களுக்காகவே உழைத்து மக்களுக்காகவே உழைக்கக்கூடிய ஒரு சக்தியையும் பவர் பெற்று இறைவன் பக்கத்திலே இருந்து செயல்படக்கூடிய ஒரு வாலியன்டியர், அப்படி தான் சொல்ல முடியும். ஒரு லீடர், ஒரு வாலியன்டியர், லீட் பண்ணக்கூடிய மற்றவங்க மக்களை லீட் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியில் அவங்க இருப்பாங்க. ஸோ அப்போ ஆரம்பத்தில் அவங்களுக்கு தெரியாட்டாலும் போக போக குருமார்கள் அவங்களுக்கு கனெக்ட் பண்ணுவாங்க, சித்தர்கள் அவங்களை கனெக்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் போதிக்கப்படும், மக்களுக்கு சேவையாற்றுங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கும். ஆக ஒரு ஸ்டேஜில் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒத்த நாடி என்பவர்கள் ஒரு கடவுளுக்கு இணையான ஒரு பக்குவத்தில் வந்து விடுவார்கள். அதான் முனிவர்கள், ஞானிகள், இந்த மாதிரி செக்ஷனில் இருக்கவங்கெல்லாம் ஒத்த நாடி. இந்த ஒத்த நாடி அப்படிங்கிற மக்களை பற்றி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜாதக ரீதியாக நம்ம பார்க்கும் பொழுது அவர்களுக்கு வந்து ஆண் பெண் சேர்க்கை இருக்காது. அதனால் நீங்கள் ஜாதகத்தில் போய் பார்க்கும்போது இவங்களுக்கு பொண்ணு அமையாது, தேடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா ஜாதகம் பார்க்குறவங்க, சரிங்களா? நல்லா பார்க்குறவங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் இது ஒத்த நாடி, இது ரெட்ட நாடி, இவங்களுக்கு வந்து லேட்டாக திருமணம் நடக்கும். சில பேருக்கு வந்து அந்த பயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா போய் ஜாதகம் பார்ப்பாங்க, இவங்களுக்கு இது பொண்ணு இருக்கா இல்லையாங்க, நாங்கள் உலகம்லாம் தேடிட்டோம், பொண்ணே இல்லைன்னு சொல்லி, இல்லைங்க இவங்க ஒத்த நாடி தான், இதுக்காக நீ அலைய வேண்டாம்னு தெளிவாக சொல்லிடுவாங்க. அந்த காலத்தில் இந்த காலத்தில் வந்து சொல்கிறாங்களான்னு தெரியல, அந்த காலத்தில் தெளிவாக இது ஒத்த நாடி, உங்களுக்காக நீ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, இவர் வந்து மக்களுக்காக பிறந்தவங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, ஜாதகத்தில் தெளிவாக இன்னும் கொஞ்சம் லேட்டாக நடக்கும் இது, அது வரைக்கும் இவங்க ஒத்த நாடியாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து ரெட்ட நாடியாக மாறும், அப்போ தான் லேட் டிலே மேரேஜஸ்லாம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபுல்லாகவே ஒத்த நாடியாகவே வாழ்க்கை இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கடவுளாக இருந்தால் பௌதிகம் லௌதிகம் இருக்கும், ஒத்த நாடி பௌதிக லைஃபை கொடுக்கும், ரெட்ட நாடி வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா லௌதிகம், ஆண் பெண் சேர்க்கையோடு குழந்தை குட்டியோடு ஆன்மீகமாக கொண்டு போகிற ஒரு விஷயம் இருக்குது. ஒற்றை நாடி அப்படிங்கிறது தான் ஜாதகத்தில் தெல்ல தெளிவாக தெரிஞ்சிடும். நல்லா பார்க்க தெரிஞ்சவங்க பார்த்தாங்கன்னா இவங்க ஒத்த நாடி அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுவாங்க. ஸோ ஒற்றை நாடியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஜாதகம் தெளிவாக பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒற்றை நாடியாக இரட்டை நாடியாக தெரிந்துவிடும். ஒற்றை நாடி என்றால் தனித்துவமாக தனித்தன்மையாக வாழக்கூடிய, சிங்கிளாக வாழக்கூடியது தான் ஒற்றை நாடி. இந்த தகவலை தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.